அடுத்ததாக வெற்றி உரையாற்ற வருகிறார் கிரிக்கெட் ரசிகர் கழகத்தின் விடிவெள்ளி பேச்செல்லிவர் தான் கில்லி, எங்கள் கழகத்தின் தலைவர் வெண்மொழி வேங்கன். ஒரு நாள் நீங்க பெங்களூர் கட்சியோட தொண்டனா இருந்து பாருங்க மக்களே, அந்த ஒரு நாள்ல உங்களை கலாய்க்கிறதுக்கு எத்தனை பேர் முன்னாடி நிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கேலி, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன்னு அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கிற தொண்டனுக்கு தான் தெரியும் மக்களே. ஆனா அந்த கட்சியும் பல ரெக்கார்டுகள் உடைக்கவும் செஞ்சிருக்காங்க, பல ரெக்கார்டுகள் படைக்கவும் செஞ்சிருக்காங்க. இத்தனை காலமும் ஹையஸ்ட் ஸ்கோரும் நாங்க தான், லோவஸ்ட் ஸ்கோரும் நாங்க தான் சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அந்த ஒரு பெங்களூர் கட்சி. ஆனா இப்ப வெறும் லோவஸ்ட் ஸ்கோர் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு. இந்த லோவஸ்ட் ஸ்கோர் பட்டியல்ல ரெண்டாவதா ஒரு கட்சி நிக்கிறே சைலண்டா ராஜஸ்தான். அவங்களுக்கு எதிராக வைலண்டா சம்பவம் பண்ணது யாரு? இந்த பெங்களூர் கட்சி தானே. அது மட்டும் இல்லாம ஜெய்ப்பூர் குதிரை, இது எப்பவுமே ஜெயிக்கிற குதிரைன்னு கணச்சுக்கிட்டு இருந்தாங்க ராஜஸ்தான். அவங்களை ஆஃப் பண்ணதும் இந்த பெங்களூர் கட்சி தானே. அதை நான் நேர்ல வேற பார்த்த மக்களே, அன்னைக்கு பெங்களூர் 170 மேல அடுத்து வந்த ராஜஸ்தான் மட்டையா மடிஞ்சிட்டாங்க. அன்னைக்கு இந்த ராஜஸ்தான் கட்சி மொத்தமா எடுத்தது 59 ரன்கள் தான். சிம்ரன் ஹெட்மேயர் ஒரு 35, ஜோரூட் தம்பி ஒரு 10, கேப்டனா போயிட்டமேன்னு சொல்லி சஞ்சு சாம்சன் ஒரு 4 ரன். ஒரு 11th ஓவருக்குள்ள நீங்க பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு அடுத்த ஆட்டம் ஆட போங்கன்னு சொல்லி பெங்களூர் கட்சிக்காரங்க அனுப்பியே வச்சுட்டாங்க. அதனால மக்களே, 49 ரன் எங்களால் எடுக்கவும் முடியும், 59 உங்களை சுருட்டவும் முடியும்னு போராடுறதுக்கு கூட தெரியாத அப்பாவி தொண்டர்கள் தான் இந்த பெங்களூர் கட்சியோட தொண்டர்கள். அதனால இனிமேல் அவங்கள நீங்க கலாய்க்கும் போது கொஞ்சம் பட்டுப்படாம கலாய்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழாக்கோட தலைவர் வெண்முடி வேங்கையன் பணிவன்புடன் உங்ககிட்ட கேட்டேன்.